என் படத்தை மட்டும் வந்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்கள. கோயிலுக்கு போங்க. கோயிலில் வந்து கடவுள் மட்டும் இல்லை, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி சைடில் திரும்பி பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டாச்சுஸ் எல்லாம், அப்புறம் ஆணும் பெண்ணும் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பல ஸ்டாச்சுஸ் எல்லாம். உங்களுக்கு தில் இருந்தால், உங்களுக்கு கட்ஸ் இருந்தால் போய் அதெல்லாம் பேன் பண்ணுங்க பார்ப்போம். அதை பேன் பண்ண முடியுமா உங்களால்? அதை போய் பேன் பண்ணுங்கள். எம்டிவி, விடிவி, எஃப்டிவி இதெல்லாம் போய் பேன் பண்ணுங்கள். இடுப்பு இவ்வளோதான் காட்டணும், கழுத்து இவ்வளோதான் காட்டணும்னு சட்டம் போடுங்க. வாலி படம் பண்ணிட்டு இருக்கும்போது டெய்லி கனவுல சிம்ரன் வந்தாங்க. குஷி படம் பண்ணிட்டு இருக்கும்போது டெய்லி கனவுல ஜோதியா வந்துச்சு. தமிழ் படத்தை ஹாலிவுட்டுக்கு ரீச் பண்ணணும் அப்படின்றது ஆசை. இங்கிலீஷ் இப்போ நீங்கள் இதுக்கு பேர் என்னது சார்? இப்போ நீங்கள் என்ன எடுத்துட்டுருக்கீங்களா, அதுக்கு பேர் என்ன சார்? உங்களுடைய டிக்ஷனரியில ஆபாசம் கவர்ச்சினா என்ன அர்த்தம்? ஒரு காதலியை பார்க்கும்போது காதலுக்கு தோன்றக்கூடிய உணர்வு வந்து கவர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தவங்க காதலியை பார்க்கும்போது நமக்கு தப்பா பார்த்தா தோன்ற உணர்வுக்கு பேரு ஆபாசம் சொல்லலாம். மோஸ்ட்லி நம்முடைய தமிழ் படங்களை பார்த்தீங்கன்னா வெளி மாநில கதாநாயகிகளை தான் நடிக்கிறதுக்கு புக் பண்றாங்க. ஏன் நம்முடைய தமிழ்நாட்டுல கதாநாயகிகளே இல்லையா? காரங்களே வெளிநாட்டுல இருந்து வர காரங்க தான் ஓடுது லான்சர். ஹீரோயின் மட்டும் என்ன ஸ்பெஷலா? அதேதான், நம்ம ஒரு அம்பாசிடர் யாராவது ஓட சொல்லலாம் பாப்போம் இல்லையா? அது கூட என்னன்னு அது அங்கதான். அந்த மாதிரி இம்போர்ட்டட் இல்லையா, அது மேலே ஒரு அட்ராக்ஷன் வருது இல்லை கார் மேலே, இம்போர்ட்டட் கார் மேலே. இந்த மாதிரி இம்போர்ட்டட் ஹீரோயின்ஸ் மேலே ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா அட்ராக்ஷன். ஏஎம்என் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான நியூவான வணக்கம் சார். அப்படி என்ன உங்களுக்கு அம்மா சென்டிமெண்ட், அப்படி என்ன விஷயம் உங்களை அப்படி பாதிச்சுது? அம்மா சென்டிமெண்ட்டு கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு பாதித்த ஒரு விஷயம் தான் இல்லையா? தாய் வந்து என்னைக்கும் ஒரு கடவுளுக்கு சமம் இல்லையா, கடவுளுடைய பிரதிநிதி தாய். ஸோ அது எல்லாருக்குமே ஒரு தாக்கமான விஷயம், ஒரு ஒரு நல்ல உணர்வு இல்லையா? ஒரு ஒரு தாய் தன்னை வந்து சுமக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்றத உணர்ந்து நம்ம அந்த அம்மாவுக்கு நல்ல நன்றிக்கடனாக இருக்கணும், நம்ம அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கணும், அம்மாவுக்கு நல்லா முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணணும், நம்ம அம்மாவை சந்தோஷமாக வச்சுருக்கணும், அவங்களுக்கு நம்ம கைமாறு எவ்வளோ கைமாறு பண்ணாலும் அதுக்கு ஈடாக முடியாதுன்னு நினைக்கிற ஒரு உணர்வு. அதை வந்து மனசில் திருப்பி ஒரு தடவை ரீகெயின் பண்ணி, ஒரு தடவை ரீஃப்ரெஷ் பண்ணி பண்ணுறது தான் அந்த படத்தினுடைய நோக்கம். ஒருவன் தன் தாயையும் தன் தாரத்தையும், தாய் வந்து தன்னை பெற்றவள், தாரம் தன் மகனை பெறப்போகிறவள் இல்லையா? ரெண்டு பேருமே கடவுளுக்கு அடுத்து தாய், அதற்கடுத்து தாரம். இப்படி ஒரு நல்ல ஒரு செயின் ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ அதை பற்றின ஒரு விஷயம், இட் இஸ் எ வெரி வார்ம் ஃபீலிங். உங்களுடைய முதல் படம் வாலின்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த வாலி கதை போல பாண்டிச்சேரியில ஒரு உண்மையான சம்பவம் நடந்தது இல்லையா, அதை நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது கேள்விப்பட்டு எப்படி ஃபீல் பண்ணீங்க? யாரோ ஒருத்தங்க ஒரு நல்ல ஆன்சர் பண்ணாங்க, எந்த படத்தை பார்த்து ராவணன் வந்து சீதையை கடத்திட்டு போனான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. வாழ்க்கையில் சில சமயம் நடக்கிற விஷயங்கள் சினிமாவில் வரும், சில சமயம் சினிமாவில் நடக்கிற சினிமாவில் இருக்கிற விஷயங்கள் பப்ளிக்லேயும் நடக்கும். எந்த விஷயத்தில் மக்கள் மத்தியில் ஒரு புரட்சி வரணும்னு நினைக்கிறீங்க? புரட்சி எல்லாம் ஒன்றும் வேணாங்க, இருக்க வாழ்க்கையை நல்லா வாழ்ந்தால் போதும். புரட்சியெல்லாம் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, புதுமையாக தான் பண்ணணும். புதுமை புதுமை வேணும், ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கணும். ஒன்று அறுத பழசான விஷயங்களாக திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருக்காமல் ஏதாவது ஒரு நல்லா ஒரு வித்தியாசமாக இருக்கணும். ஒரு படம் அப்படின்னு எடுத்தால் ரெண்டு விஷயம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு வில்லன் இருப்பான், அவனை அடித்து கொல்லணும், இல்லாட்டி ஒரு காலேஜில் புக்கை தூக்கிட்டு லவ் பண்ண கிளம்பிடுவாங்க. இது இல்லாமல் ஏதாவது ஒரு படம் எடுக்கணும்னு தோணுப்போ தான் எனக்கு நியூ அப்படின்னு ஒரு தாட் வந்துச்சு. சரி, கதையே புதுசாக இருக்கிறதுனால அதுக்கு நியூன்னு டைட்டில் வச்சு படம் எடுத்தேன். அதாவது என்னென்னா அதான் தோணுச்சு, ஏதாவது புதுசாக பண்ணணும்னு சொல்லலாம், அதே மாதிரி தான் அதிலே நினச்சேன். காதல் கதை அப்படின்னு பண்ணணும்னு பண்ணேன். வாலி ஒரு த்ரில்லர், அதுக்கப்புறம் ஒரு காதல் பற்றின ஒரு படம் எடுக்கணும், ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள காதலை பற்றின ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணப்போ, இதுவரைக்கும் காதல் கதைகள்லாம் எப்படியெல்லாம் வந்திருக்கு, இதுவரைக்கும் காதலர்கள் சந்தித்த பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தேன். அதில் வந்து பார்த்தேன்னா இப்போ அலைகள் ஒரு இதுலேயும் அந்த மாதிரி படங்களில், மற்ற படங்களையும் சரி, ஏன்னா முக்கியமாக இதெல்லாம் பெரிய ஹிட்டான படங்கள், இவங்கெல்லாம் என்ன யுக்திகளை கையாண்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால், அவங்களுக்கு வந்து மதம் பிரச்சனையாக இருந்திருக்கும்,
பணம் பிரச்சனையாக இருந்திருக்கும், அதுக்கப்புறம் ஜாதி பிரச்சனையாக இருந்திருக்கும், அப்புறம் மொழி பிரச்சனையாக இருந்திருக்கும், கல்ச்சர் பிரச்சனையாக இருந்திருக்கும், பல இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது காதல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி பல மணிலாம் எடுத்து முடிச்சிட்டாங்க. திருப்பி நம்ம போய் எந்த மேட்டரை வச்சு லவ் லவ் லவ்னு சொல்லி படம் எடுக்க முடியாது. ஸோ நம்ம ட்ரையாங்கிள் லவ் அப்படின்னு வந்துருச்சு, மூணு முக்கோண காதல் பற்றின பிரச்சனைகளை பற்றி படம் வந்துருச்சு. சரி, அப்புறம் கொஞ்சம் காலகட்டம் போச்சு, அதில் மக்கள் போர் அடிச்சு போயிட்டு அப்புறம் என்ன ஆச்சுன்னா டிசீஸ் வச்சு காதல் கதை பண்ண ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு லேட்டஸ்ட் டிசீஸ் கேன்சராக, அவன் ஹீரோக்கோ ஹீரோனுக்கோ கேன்சர், அதை வச்சு ஒரு காதல் கதை. அப்புறம் வந்து அவனுக்கு வந்து வேறு ஏதாவது ப்ராப்ளமா, அதை வச்சு ஒரு காதல் கதை. அப்புறம் அதான் பார்த்தாரு மணி சார் கடந்த, அவனுக்கும் அவளும் சாக போகிறா இவனும் சாக, ரெண்டு பேருக்கும் பிரச்சனைன்னு சொல்லி அவரு ஒரு இதே தீர்த்துட்டாரு அப்படின்னு எடுத்தார். ஸோ அவரும் அதை போராடி போராடி பார்த்துட்டு ஓகே ஏதோ ஹீரோனுக்கு பிரச்சனை இருக்குது சாக போகிறான் இருக்குது, இல்லை ஹீரோயின் சாக போகிறான் இருக்குது, ரெண்டு பேருமே சாக போகிறவங்கன்னு சொல்லி அவரும் ஒரு கதை பண்ணார், அதுவும் நல்லா இருந்தது. ஸோ அதில் தேடுதல்களில் வச்சு பார்க்கும்போது சரி இப்போ நம்ம அப்பான்னு சொல்ல போகிற காதல் கதைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி தோடி பார்த்தேன். ஸோ அவுட் சைடு ஃபேக்டர் இல்லாமல் காதலுக்கு பிரச்சனை காதலர்களே அப்படின்னு சொல்லி, அவங்க மனசில் இருக்க ஈகோ தான் பிரச்சனை அப்படின்றத சொல்லி அதை வச்சு பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணேன். இந்த உலகத்தில் காதலர்களுக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லாருக்குமே பிரச்சனை ஈகோவில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது. புத்தர் சொன்னார் ஆசை அழிவுக்கு காரணம்னு சொல்லி, ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிற இடம் வந்து ஈகோ அப்படின்றத நான் அந்த படத்தில் பெரிய மெசேஜாக சொல்லாமல் சின்ன மெசேஜாக அழகாக ஸ்வீட்டாக லவர்ஸ் வச்சு சொன்னேன். உங்களுடைய டிக்ஷனரியில் ஆபாசம் கவர்ச்சினா என்ன அர்த்தம்? ஒரு காதலியை பார்க்கும்போது காதலுக்கு தோன்றக்கூடிய உணர்வு வந்து கவர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தவங்க காதலியை பார்க்கும்போது நமக்கு தப்பா பார்த்தா தோன்ற உணர்வுக்கு பேரு ஆபாசம்னு சொல்லலாம். நடிகர் சூர்யா, இயக்குனர் சூர்யா, தயாரிப்பாளர் சூர்யா, இந்த மூன்று முகத்துல எந்த முகம் உங்களுக்கு பிடித்த முகம்? எல்லா முகமே பிடிக்கும். இன்னொரு முகம் கூட இருக்கு, டிஸ்ட்ரிபியூட்டர் சூர்யா. இந்த படம் நான் தயாரிச்சு இயக்கி நடித்து ஒரு சில ஏரியாக்கள் டிஸ்ட்ரிபியூஷனும் பண்ணி எல்லா சைட்லேயுமே சக்ஸஸ் பார்த்துருக்குறேன். பட் இதில் ரொம்ப நான் ரொம்ப மோர் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது எல்லா 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 எல்லாமே கன்விக்ஷன், மோர் கன்விக்ஷனோட பண்ணியிருக்கேன். எல்லாமே பிடிச்சி எல்லாமே அதோட பீக்கு தொட்டு அந்த அதை இது வரைக்கும் யாரும் செய்ய முடியாத இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆதங்கப்பட்டு எடுத்து ஒரு துறையிலையும் வெற்றி கிடச்சிருக்கு. பட் ரொம்ப மன திருப்தியோடு கிடச்ச வெற்றின்றது நடிப்பு தான். பெண்கள் அமைப்புலாம் உங்களை குறி வச்சு தாக்குறாங்க இல்லையா, அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அதான் எனக்கே புரியல, நான் அப்படி என்ன தப்பா பண்ணிட்டேன்னு எனக்கு சத்தியமா ஒரு நல்ல படம் எடுத்தத தவிர நான் எந்த தப்பும் பண்ணல. ஆக்சுவலா உங்களுக்கெல்லாம் ஒரு க்வெஸ்சன் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். இவ்வளோ பேசுறீங்கல்ல, இவ்வளோ வந்து ஆபாசம் அப்படி இப்படின்னு சொல்லி பேசுறேன், இப்படிலாம் அப்படி ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. மேபி இருக்கலாம், இந்த கிரண் ஏரியால கொஞ்சம் அதிகமா நான் பண்ணிருக்கலாம். பட் அதெல்லாம் வாண்டடா பண்ணதான், எல்லாம் நிறைய படங்கள்ல பண்ணதான். எனக்கு என்னுடைய முன்னோர்களான டைரக்டர் ராஜ் கபூர், டைரக்டர் பாக்யராஜ் சார், டைரக்டர் பாலராஜா சார், எம்ஜிஆர் சார், நிறையா பேர் பண்ணதான். ஆக்சுவலி ஸ்பீக்கிங், நம்ம தியாகராஜ பாகவதற்கே பெரிய கான்ட்ரவர்சி அப்போ இருந்துச்சு, ஹரிதாஸ் படத்துக்கே பெரிய கான்ட்ரவர்சி இருந்துச்சுன்னு என்னுடைய பாட்டி ஒருத்தர் சொன்னாங்க. அந்த மாதிரி அதெல்லாம் இருக்க தான் செய்யும், காலங்காலமாக இருந்துட்டு தான் இருக்கும் சத்தியம். பட் ஒரு விஷயம் நான் உங்களை கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். என் படத்தை மட்டும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்கள, கோயிலுக்கு போங்க. கோயிலில் வந்து கடவுள் மட்டும் இல்லை, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி சைடில் திரும்பி பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டாச்சுஸ் எல்லாம் இருக்கும். ஒரு ஆணும் பெண்ணும் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பல ஸ்டாச்சுஸ் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு தில் இருந்தால், உங்களுக்கு கட்ஸ் இருந்தால் போய் அதெல்லாம் பேன் பண்ணுங்க பார்ப்போம். அதை பேன் பண்ண முடியுமா உங்களால்? அதை போய் பேன் பண்ணுங்கள். எம்டிவி, விடிவி, எஃப்டிவி இதெல்லாம் போய் பேன் பண்ணுங்கள். காலேஜுக்கு போகிற பசங்க பொண்ணுங்க இப்போ இவ்வளோ இன்ச்சு தான், இவ்வளோ மில்லி மீட்டர் ட்ரெஸ் தான் போடணும், இடுப்பு இவ்வளோ தான் காட்டணும், கழுத்து இவ்வளோ தான் காட்டணும்னு சட்டம் போடுங்க. அதிலெல்லாம் ஜெயிச்சுட்டு அப்புறமா வந்து டே சூர்யா இப்படியெல்லாம் படம் எடுக்காதடா அப்படின்னு சொல்லுங்கள் நான் பண்ணுறேன். உங்கள் கனவில் வர ஹீரோயின் யார், எனக்கு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன். வாலி படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது டெய்லி கனவில் சிம்ரன் வந்தாங்க, குஷி படம் பண்ணிட்டு இருக்கும்போது டெய்லி கதவுல ஜோதியா இருந்துச்சு, அப்புறம் திருப்பியும் வாலி பண்ணும்போது சாரி திருப்பியும் நியூ பண்ணும்போது திருப்பியும் சிம்ரன் கனவுல வந்தாங்க. அடுத்த படம் பண்ணும்போது யார் ஹீரோன்னு அவங்க என் டெய்லி என் கனவுல வருவாங்க. சரியா, உங்களுடைய ஃபியூச்சர் பிளான்ஸ்லாம் என்ன? எதிர்கால லட்சியம் அப்படின்னா தமிழ் படத்தை, அது யாரும் சிரிச்சிடாதீங்க, என்னடா முடியுமா அப்படின்லாம் நினைக்காதீங்க, ஆசை தான் இல்லையா, நடந்தால் நடக்கணும், நடக்காட்டி அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. பட்
தமிழ் படத்தை ஹாலிவுட்டுக்கு ரீச் பண்ணணும் அப்படின்றது ஆசை. அது எந்த அளவுக்கு முடியும் அப்படின்னு தெரியாது. அதாவது இட்டாலியன் ஃபிலிம் ஒன்று நினைக்கிறேன், இந்த லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு, லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் ஒரு இட்டாலியன் படம், லைஃப் இஸ் பியூட்டிஃபுல்னு. அது வந்து இங்கிலீஷில் சப்டைட்டில் போட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ ஹாலிவுட்டில் வந்து அன்னைக்கு ஹாலிவுட்டில் வரையில் போய் அது ரீச் ஆச்சு. இன்றைக்கி நம்ம நாட்டில் பிறந்த மனோஜ் கே ஷியாமலாம் அவரெல்லாம் இங்கே பிறந்த ஒரு ஆள் அங்கே போய் கலக்கி விட்டுருக்காரு. அங்கே இருக்கிற ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்கே சவால் விட்டு போயிட்டுருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு வாழ்க்கை அமையாதான், அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணி படம் பண்ணணும் அப்படின்லாம் தோணுது. பாப்பா அதுக்கு எத்தனை படிகளை கடந்து போகணும். பட் கண்டிப்பாக இப்போ நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ ஆகணும், ப்ரொடியூசர் ஆகணும், டைரக்டர் ஆகணும்னு நினச்சிருந்தா எல்லாருக்கும் ஒரு சிரிப்பாக தான் இருக்கும். பட் இன்றைக்கி அது நடந்துருச்சு. அதே மாதிரி இன்றைக்கி ஆசை நாளைக்கு நடக்கலாம். நம்முடைய தமிழ் திரைப்படங்களை தமிழ் பெயர்கள் வைக்கிறதை விட்டுட்டு ஆங்கில பெயர்கள் வைக்கிறாங்க, அது ஒரு ஃபேஷனாகவே இருக்கு. இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? சரி, உங்களுடைய படத்துக்கு நியூனு பேர் வைக்க என்ன காரணம்? காரணம்லாம் ஒன்றுமே இல்லைங்க, தோணிச்சு வைக்கிறது அவ்வளோதான். இப்போ இங்கிலீஷ் இப்போ நீங்கள் இதுக்கு பேர் என்னது சார்? இப்போ நீங்கள் எடுத்துட்ருக்கீங்களா, அதுக்கு பேர் என்ன சார்? இப்போ என்ன பேர் இப்போ எடுத்துட்ருக்கீங்களா? என்ன இப்போ இப்போ என்னை வச்சு ஒரு இதில் ஷூட் பண்ணிட்டுருக்கீங்களா, அதுக்கு பேர் என்ன? மூவி கேமரா. அது தமிழில் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் தமிழில் டைட்டில் வைக்கிறேன். நான் கங்கணம் கட்டிக்கிட்டு தமிழில் வைக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சிடலாம்ல, தோணுச்சு அவ்வளோதான். மற்றபடி ஒன்று உங்களுடைய அடுத்த படம் என்ன, படத்தோட டைட்டில் என்ன? என்னோட அடுத்த படம் டைட்டில் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு அந்த படத்து டைட்டில் வச்சிருக்கேன். கிராமங்களில் பார்த்தீங்கன்னா கரகாட்டுங்கிற பேர்ல ஒரு வல்கரான மூமெண்ட்ஸோட டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க, அது ஒரு வழக்கமாகவே இருக்கு. சரி, இதுக்கு ஏன் பெண்கள் அமைப்பு எதிர்ப்பு தெரிவிக்கல? கோயிலுக்கு போ, குடும்பத்தோட கோயிலுக்கு போறதில்ல, யாரும் போய் சாமியை தானே பார்த்து வராங்க. சாமியை பார்க்கறவங்க சாமியை பார்த்து வருவாங்க, வேற ஏதாவது பார்க்கறவங்க வேற ஏதாவது பார்த்து வருவாங்க. அதுக்காக கோயிலுக்கு போகிறவங்க எல்லாருமே வந்து அது என்னன்னா அதான் நடக்கும். பட் கோயிலுக்கு போகிறது சாமி பண்ணுறதுக்கு இல்லையா? சில இதுக்கெல்லாம் காரணங்களாம் சொல்ல முடியாது, சும்மா அந்த வேஸ்ட்டான விஷயமா இருக்குது. அது போர் அடிக்குது, அதை பற்றி பேசுறதுக்கே போர் அடிக்குது. வேற ஏதாவது கேளுங்க ப்ளீஸ். உங்களுடைய நியூ படத்தில் ஹீரோவாக நடிக்க வைக்க வேற எந்தெந்த நடிகர்கள் கிட்ட நீங்கள் முயற்சி பண்ணீங்க? யாரையும் நான் அப்ரோச் பண்ணல. பட் இது நான் நடித்தது ஆக்சிடென்டலாக நடந்த விஷயம். சூர்யா, உங்களுடைய ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன? என்னுடைய ப்ளஸ் அப்படின்னு சொல்லி சொன்னால் எப்பொழுதும் சினிமா பற்றியே நினச்சிட்ருக்குது. எப்பொழுதும் அடுத்து அடுத்து ப்ராஜெக்ட் ஒர்க் அப்படின்னு ஒர்க் பற்றியே நினச்சிட்ருக்குது என்னுடைய ப்ளஸ். என்னோடய பர்சனல் லைஃபுக்கு அது மைனஸ். உங்களுடைய சின்ன வயசில் நீங்கள் என்னவாக வரணும்னு ஆசைப்பட்டீங்க? சினிமாவில் பெரிய ஆள் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ எந்த துறைன்னு தெரியாது, அதனால் எல்லா துறையிலும் பெரிய ஆள் ஆகிடும். தொடர்ந்து உங்களுடைய 3 படங்களும் வெற்றி பெற்றிருக்கு இல்லையா? ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வெற்றி தொடரணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். தொடர்ந்து சின்சியராக ஒர்க் பண்ணால் அதுக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும்னு சொல்லி ஆசைப்பட்றேன். கிடைக்கும்னு சொல்லி கிடைச்சிருக்குன்னு சொல்லி சந்தோஷப்படுறேன். உங்களுக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்கு. ஸோ அந்த பேரை தக்க வச்சுக்க நீங்கள் கடுமையாக போராட வேண்டியிருக்கும். ஸோ உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு படத்தோட வெற்றிக்கு என்னென்ன முயற்சிகள்லாம் எடுக்கிறீங்க? என்றைக்குமே ஒரு பொசிஷனுக்கு வந்தால் தான் நான் நினைக்கவே மாட்டேன், அதான் என்னோடய ப்ளஸ். ஒரு பொசிஷனில் இருக்கணும்னு சொல்லி ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம், அது ஆட்டோமேட்டிக்காக அது இருந்துக்கிட்டே இருக்கும். என்றைக்கு வந்து சக்ஸஸ் நம்ம கைக்கு வந்துருச்சு, நான் வின் பண்ணிட்டேன் அப்படின்னு என்றைக்கு ஒருத்தன் நினைக்கிறானோ அன்றைக்கி அவன் லூஸ் பண்ண ஆரம்பிச்சிடான்னு அர்த்தம். வின் பண்ணணும்னு நினச்சிட்டு வந்து தான் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்க முடியும். இது நாம் எல்லாரும் கடந்து வந்த பாதை தானே. சூர்யா, அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தால் நீங்கள் என்னவா பிறக்கணும்னு ஆசைப்பட்றீங்க? இதே மாதிரி சூர்யாவாக பிறக்கணும்னு ஆசைப்பட்றேன். பிகாஸ் ஐம் வெரி ஹாப்பி அபவுட் மை லைஃப். உங்களுடைய ஃபேமிலி உங்களுடைய முயற்சிக்கு எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்காங்க? ஃபேமிலி சப்போர்ட்டுன்றதோட ஃபேமிலி வந்து என் மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க, அதுவே சிறந்த சப்போர்ட். அவங்க சினிமா முதல்ல வேண்டான்னு சொன்னால் கூட அதுக்காக அவங்க நமக்கு பிடிக்காமல் வேண்டான்னு சொல்லிப்பாங்க. பாவம் பையன் போய் கஷ்டப்பட்டு எங்கேயாவது மாட்டிக்கக்கூடாது, அவசரப்படக்கூடாதுன்னு சொல்லி வேணாம்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி வேணான்னு சொல்லியிருக்காங்க. சினிமா வேணாம், ஒழுங்காக வேலையை பாரு, ஏதாவது ஒரு, ஏன்னா எங்கள் டோட்டல் ஃபேமிலியே டீச்சர் ஃபேமிலி.
சொன்ன மாதிரி ஒரு டீச்சராக போயிடலாம், நீ அப்புறம் ஒரு டீச்சராக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிலாம் சொல்லி என்ன எவ்வளோ சொன்னாங்க. பட் அதுக்கெல்லாம் நம்ம மைண்டு ஒத்துக்கல. ஸோ ஒரு ஒரு டைமில் பார்த்தாங்க, சரி இவன் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு டோட்டலாக விட்டுட்டாங்க, கைவிட்டுட்டாங்க. கைவிட்டாங்கன்னா அதுக்காக சண்டையோ அப்படிலாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப அன்பாக இருப்பாங்க. ரொம்ப அம்மாவும் சரி, அக்காவும் சரி, அண்ணனும் சரி, எல்லாருமே என் மேலே ரொம்ப கேர் எடுக்கிறவங்க, ரொம்ப பிரியமாக இருக்கிறவங்க. இன்றைக்கி நான் வெற்றி அடைஞ்சதில் அவங்களுக்கு எல்லாருக்குமே சந்தோஷம். நடிகர் சூர்யாவோட சின்ன சின்ன ஆசைகள் என்ன? எனக்கு சின்ன சின்ன ஆசைகள் எப்பொழுதும் வராது, பெரிய பெரிய ஆசைகள் தான் வரும். அதை சொல்லணே, அடுத்து வந்து ஹிந்தியில் போய் ஜெயிக்கணும். தமிழ் பண்ணுற படமே, இப்போ நான் பண்ண போகிற பெஸ்ட் ஃப்ரெண்டே வந்து பைலாங்குவலாக இருக்கும்போது, தமிழ் அண்ட் ஹிந்தி ரெண்டு லாங்குவேஜில் எடுக்க போகிறேன். அது அப்படி போய் ப்ரூவ் பண்ணணும். அப்புறம் நம்ம தமிழ் படம் எடுத்துகிட்டு ஹாலிவுட்டுக்கு போகணும் அப்படின்னு பெரிய பெரிய ஆசைகள் தான் இருக்குது. எனக்கு சின்ன சின்ன ஆசைகளே வராது. மோஸ்ட்லி நம்முடைய தமிழ் படங்களை பார்த்தீங்கன்னா வெளி மாநில கதாநாயகிகளை தான் நடிக்கிறதுக்கு புக் பண்ணுறாங்க. ஏன் நம்முடைய தமிழ்நாட்டில் கதாநாயகிகளே இல்லையா? காருங்களே வெளிநாட்டிலேருந்து வர காருங்க தான் ஓடுது லான்சர். ஹீரோயின் மட்டும் என்ன ஸ்பெஷலாக? அதே தான், நம்ம ஒரு அம்பாசிடர் யாராவது ஓட சொல்லலாம் பார்ப்போம் இல்லையா? அது கூட என்னென்ன தெரியல, அது அங்கே அந்த மாதிரி இம்போர்ட்டட் இல்லையா, அது மேலே ஒரு அட்ராக்ஷன் வருது இல்லை கார் மேலே, இம்போர்ட்டட் கார் மேலே, அந்த மாதிரி இம்போர்ட்டட் ஹீரோயின்ஸ் மேலே ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா அட்ராக்ஷன் வரும். தமிழ் சினிமாவில் பல பேர் வந்து நுழையிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க, அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? சஜஷன் என்னன்னா, டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அது தெரியாமல் தான் நிறைய பேர் அலைஞ்சு அலைஞ்சு காலங்கள் வேஸ்ட் ஆகிடும். எனக்கு கூட டைம் வேஸ்ட் ஆச்சு, நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறதுக்கு 6 வருஷம் ஆச்சு. என்னென்ன தெரியாது, என்னவா வரணும் சினிமாவில் பெரிய ஆளாகனா என்னவா வருது அப்படின்னு தெரியாது. ஆனால் சினிமாவுக்கு சினிமா சும்மா அலையிறது அப்படி அலையாமல் என்னவா வரணும் ஃபஸ்ட், நமக்கு என்ன திறமை இருக்குது, அந்த திறமைக்கு எப்படி நம்ம இது பண்ணிக்கிறது. ரெண்டு கெப்பாசிட்டி வேணும். ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாருக்குமே, ஜெயித்தவங்க சரி தோத்தவங்க சரி, பெருசாக வரணும்னு ஆசைப்படுறவங்க சரி, எல்லாருக்குமே ரெண்டு குவாலிட்டி இருக்கணும். ஒன்று கிரியேட்டிங் கெப்பாசிட்டி, இன்னொன்று மார்க்கெட்டிங் கெப்பாசிட்டி. நமக்கு என்ன திறமை இருக்குது அப்படின்றத அதை வளர்த்துக்கிட்டு கொண்ட திறமை, அந்த இருக்கிற திறமையை மார்க்கெட் பண்ணுறது. மார்க்கெட் பண்ணுறது வியாபாரம் இருக்குது, இல்லை இன்னொரு டைரக்டர்கிட்ட தன்னுடைய திறமையை எக்ஸ்போஸ் பண்ணி தன் அசிஸ்டண்ட்டாக சேர்த்துக்கிறது இருக்குது, இல்லை இன்னொரு டைரக்டர்கிட்ட போய் என்னுடைய இப்படியெல்லாம் நான் இதெல்லாம் கற்று வச்சுருக்கேன், இவ்வளோ டேலண்ட்லாம் எனக்கு இருக்குதுன்னு சொல்லி அவங்க மைண்டுக்குள்ளே போய் ரீச் ஆகி நடிக்க சான்ஸ் கேட்டு நடிக்க சான்ஸ் வாங்கிக்கிற திறமைன்றது இருக்குது. இல்லை ஹீரோவாக வளர்ந்துட்டு அப்புறம் கூட தன்னுடைய பிஸ்னஸ் இவ்வளோ தூரம் இருக்குன்னு சொல்லி அதை மார்க்கெட் பண்ணுறது, அது லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கும். டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணணும், தன்னோடய டேலண்ட் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும், அப்புறம் நல்லா மார்க்கெட் பண்ணணும். இந்த 3 கெப்பாசிட்டி வேணும். சரி, எங்கள் நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நேயர்களுக்கு சொல்ல விருப்பப்படுறது என்னென்னா, தமிழ் திரையுலகம் தொடங்கின அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் எந்த படத்துக்கும் இல்லாத ஒரு ஓப்பனிங்கு, ஒரு டைரக்டராக இருந்த எனக்கு வந்து கொடுத்துருக்கீங்க, ரெண்டு படம் டைரக்ட் பண்ண எனக்கு கொடுத்துருக்கீங்கன்னா, அதுக்கு ஒருத்தருடைய பாதத்தையும் தொட்டு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.